இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. வணக்கம். சென்னையில் இந்த ஷோ பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி எனர்ஜி வருது உங்களெலாம் பார்க்கும்போது. அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றியாச்சு. இங்கே இன்னும் அந்த இந்த ஷோ பெட்டராக இருக்கணும்ட்டு எங்கள் குழுவினர், எங்கள் இசையமைப்பாளர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் இவங்கெல்லாம் உழைச்சிட்ருக்கோம். அது மாதிரி 2-3 மாதமாக வேறு வேறு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஷோக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ, நன்றி. இன்னும் நான் வந்து இசைமைச்சிட்டே இருக்கேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கான்சர்ட்டில் வந்து புது பாட்டு ஆட் ஆகுது. அதே மாதிரி பழைய பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு வேறு சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க இல்லையா. ஸோ அந்த அதனால் ஒரு புதுமை கிடைக்கும். ப்ளஸ் அந்த ஹோல் லைட்ஸ் அண்ட் விஜுவல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப் கிடைக்கும். சார், மொத்தம் எவ்வளோ சாங்கு, யார் யார் பாடுறாங்க, வேறு லாங்குவேஜ் தமிழ் தவிர இருக்கா? மோஸ்ட்லி தமிழ், கொஞ்சம் ஹிந்தி பாட்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க. இவர் கேட்டுடுறேன் சார். சென்னையில் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கும் மற்ற நாடுகளில் ஷோ பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது சார், சொல்லணுமா? அது ரிசோர்சஸ் அதிகம், அன்பு அதிகம், அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் அதிகம். ஸோ இங்கே வரும்போது இன்னும் நல்லா பண்ணோம் இந்த ஷோ மாதிரி. வேறு எந்த ஷோ அதை விட எல்லா ஷோவும் பெட்டராக பண்ணோன்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷமா ஒரு 8 லைன் மாற்றணும் இல்லையா. ஸோ அந்த லைனில் கொஞ்சம் பழசாகிடுச்சு இப்போ. அதில் வந்து சரி நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் வந்து வெறும் பாலிடிக்ஸ்லாம் ஒன்று தமாஷா போகலான்னு சொல்லிட்டு அதில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு 4-5 பிடிச்சது இன்னும் போய் பார்க்கணும். இப்போ டெய்லி வந்துட்டுருக்கு ஒன்று புதுசு புதுசாக. சார், இந்த ஷோட ஸ்பெஷல் என்ன சார்? ஸ்பெஷல் இன்னும் ஷோ பண்ணியிருக்கிறது தான் ஸ்பெஷல் சார். ரோமன் சார், எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து விஜய் படத்தில் பிகில் படத்தில் பாட்டு பாடுவீங்களா, எத்தனை பாட்டு அது மாதிரி எதிர்பார்க்காங்க, அந்த சஸ்பென்ஸ் சொன்னீங்களா? புரியல. விஜய் பிகில் படத்துலேருந்து ஆமாம் எத்தனை பாட்டு பாடுவீங்க? ஏதாவது ஒரு பாட்டு தான் பாடுறேன். அதோட அது உங்கள் சன் பாடுதாரா, அதை எதிர்பார்க்க? இல்லை. சார், இந்த ஷோவில் வேறு ஆர்டிஸ்ட் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா சார், ஸ்பெஷலாக பாட வைக்கிறீங்களா? இந்த ஷோவில் வந்து பென்னி, ரெஹனா, இஷ்ரத், நீதி, ஹரிச்சரன், ஜொனிதா, சித், ஸ்ரீராம், ஸ்வேதா, ஷிவன்ட் நியூயார்க்லேருந்து ஒருத்தர், ஏடிகே, ராஜகுமாரின்னு ரேப் சிங்கர் அவங்க, லிடியன், ரஞ்சித் பாரோட், நானு. தேங்க்யூ சார். வேற யாராவது உங்க க்வெஸ்சன்ஸ் இருக்கா? வெளிநாட்டு கலைஞர் தீம் ஒன்றும் இல்லைவா, வெறும் மியூசிக் தான் சார். சார், இப்போது இது மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்தும்பொழுது இங்கே இருக்கிற இசைக்கலைஞர்கள் இல்லாமல் வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள்லாம் மேடையேற்றுறாங்க. இப்போது நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி வெளிநாட்டு கலைஞர்கள் இடம்பெற இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 4-5 பேர் வராங்க. ஏன்னா நம்ம ஊர் மக்கள் அவங்கள பார்க்கணும், அப்புறம் இது ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சாக இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து சென்னையில் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு அவங்க போய் அவங்க ஊரில் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது. அதே மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க அங்கே போகும்போது தேர் சம்திங் டு லேர்ன் ஆல்வேஸ். அதனால் நல்ல விஷயம் நினைக்கிறாரு சார். உங்களை மாதிரி சின்ன வயசில் உங்கள் சன்னும் இந்த மாதிரி கலைத்துறை ஆல்பம் மியூசிக் வராரு, அதை பற்றி என்ன நினைக்கிங்க, அவருக்கு அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் தரதே நிறுத்திட்டேன். ஏன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து இப்போ பசங்களுக்கெல்லாம் படமே படிக்க தேவையில்ல, கூகுள் பண்ணால் எல்லாம் தெரியுது இல்லை. அதனால் அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு அவங்களே தெரியுது எதுக்கு நல்லது கெட்டது தெரியுது. ஸோ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது கெட்டால் திருப்பி வரும் சொல்லிட்டு. சார், லிடியன் நாதஸ்வரம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு சார் இந்த ஷோவில்? ஆமாம், லிடியன் வராரு,
என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட், இங்கே இங்கே தான் படித்தாங்க அவங்க. ஸோ லிடியன் ரொம்ப சொல்லாமல் இருந்தால் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப சொல்லிட்டோம்னா. சார், 99 சாங்ஸினுடைய ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு. இஃப் யூ கேன் கிவ் அஸ் எ ஹிண்ட் அஸ் டு வென் இட்ஸ் ரிலீஸ். 99 சாங்ஸ் வந்து ஒரு புது முயற்சி, நியூ ஃபேஸஸ், நியூ ஸ்கிரிப்ட், நியூ டைரக்டர். பட் பட்ஜெட் வந்து இட்ஸ் ப்ராப்ளி 3 times வாட் அ நியூ ஃபேஸ் குட் ஹேண்டில். அதனால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து வி ஹேவ் டு கோ ஸ்லோலி. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஒரு எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? இந்த கான்சர்ட் மோர் தென் 3 hours நினைக்கிறேன், 3 மணி நேரம் மேலே. ரஹ்மான் சார் நல்லா சொல்ல மாட்டோம். அது நீ வந்து பாருங்கள். ஏன்னா என் கான்சர்ட்டில் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக பண்ணுவோம். அதே சமயத்தில் எனக்கு நிறைய கான்சர்ட் பண்ணாலும் அது சென்னைக்கு இந்த கான்சர்ட்டில் பண்ணது மீதி கான்சர்ட்டில் இருக்காது. அது மாதிரி ஸ்பெஷலாக சர்டன்ஸ் திங்ஸ் பண்ணுறோம். ஃபண்ட் ரைசிங் இது வந்து கமர்ஷியல் கான்செப்ட். ரஹ்மான் சார், உலகம் ஃபுல்லாக இசைக்கலைஞர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க, ஃபாரின்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி ஒரு மேதை, ராமமூர்த்தி மேதை, டிஎம்எஸ் ஒரு பெரிய மேதை, வாலி அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு நினைவு சின்னமோ, ஒரு தெரு பேரோ, ஒரு சிலையோ எதுவுமே இல்லை. அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிங்க? ஒரு மியூசிக் மியூசியம் ஒன் பண்ண நல்லாயிருக்கும். அது பெங்களூரில் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் பண்ணுறது நல்ல விஷயம். ஆக்சுவலாக யோசிச்சுட்ருக்கோம், கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ஏன்னா அது பெண்களை பற்றி, ஒரு அந்த அந்த படத்தில் வர சப்ஜெக்ட். அதனால் அது மாதிரி பண்ணோம். பட் அது நார்மல் ஆளுக்கு சேர்ந்து சேர்ந்தது பெரிய விஷயம். கண்டிப்பாக இருக்கும். சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? எனக்கு தெரியாத விட்டு கேட்கணும். 999 இருக்கு, டிவிலையும் வருது. ஸோ ஹெச்டியில் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி இது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ரஹ்மான் சார், இசை புயல், அப்புறம் வந்து ஆஸ்கார் நாயகன், அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இதை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் சென்னையில் பண்ணணுன்றது தான் என்னுடைய கனவும் பாபு சாரோட கனவும். இதுக்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 months இது பின்னாடி சுற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வந்து உங்களுடைய கண்டிப்பான சப்போர்ட் வேணும். சார் வந்து இந்த ஷோ வந்து மிக பிரம்மாண்டமாக வேறு லெவலில் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து நான் வந்து பாபு சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட், ட்ராஃபிக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ ஏஆர்ஆர் சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you. Good evening, ladies and gentlemen. It's a wonderful day today. I couldn't forget this day. It was a dream. It's going to come true on August 10th. With all your support. Sir, please tell us in Tamil. How do you speak in the program? You have to support all of your support. Your name is Aasirvada Patrik Randri. I am here to tell you about it. I am a journalist. I am Satish Sir. Rahman Sir, no need of introduction. He is here. He is here. அவர் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதீஷ் ஸோ மச்.